வணக்கம் வில்லேஜ் டேஸ்ட்ரி ஃபுட்டுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி சாம்பார் பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தனியா வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன், மிளகாய் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை வந்து நல்லா காய வச்சு காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். இப்போது வானிலி வச்சு அதை தனியாவை முதல்ல நான் வறுத்து எடுத்துடுறேன். தனியா வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, அது வறுக்கும்போது தனியா ஸ்மெல் வரும்போது லைட்டாக அது சூடாக்கி லைட்டாக வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் சாம்பார் பவுடர் வந்து நல்லாயிருக்கும். ஸ்மெல் நல்லா வருது, தனியா ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வருது. இப்போ நான் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு மிளகாய் அதை வச்சு அந்த மிளகாயை எடுத்து அதில் போட்டு மிளகாய் நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்தா போதும். தீயை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கருகின ஸ்மெல் வரும். அதனால் லைட்டாக சூடேறினா போதும். மிளகாயை முதல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது லைட்டாக வறுத்தா போதும். நிறையா வறுத்துறக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தா நல்லா சூடாக இருக்கிறது தெரியும். அப்போது நம்ம எடுத்து இதை கொட்டிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, இது வந்து 50 கிராம். கடலைப்பருப்பை எடுத்து அது அந்த நிறம் மாறின பிறகு எடுத்து கொட்டிடணும். தீயை விடக்கூடாது, எல்லாத்தையும் லைட்டாக தான் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வறுத்துருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு 50 கிராம். அது கடலைப்பருப்பு எடுத்த அளவுக்கே துவரம்பருப்பும் எடுத்துக்கணும். இதுவும் லைட்டாக வறுக்கணும். இந்த துவரம்பருப்பு நிறம் மாறின உடனே இதை நம்ம எடுத்துடலாம். நிறம் மாறிச்சு, எடுத்துருவோம். எடுத்து இதையும் கொட்டிடலாம். அடுத்து சீரகம். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 2 இதனால நல்லா புரியக்கூடாது. சூடு ஏறின பிறகு இதையும் எடுத்து கொட்டிடலாம். அடுத்து மிளகு. சீரகம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு மிளகையும் எடுத்துக்கோங்க. மிளகையும் லைட்டாக சூடு ஆறின பிறகு இதையும் எடுத்து கொட்டிடலாம். மிளகு நல்லா சூடு ஏறிச்சு எடுத்துச்சு, எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்த போதும் வெந்தயம். வெந்தயத்தையும் நல்லா வறுத்து, வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா வறுத்துச்சு. அடுத்தது கடுகு. வெந்தயம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவு கடுகு எடுத்து வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்து பொரிஞ்சிச்சு, நல்லா வெடிச்சிச்சு, இதையும் கொட்டிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 1 கப்பு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சை கருவேப்பிலை. இது நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துட்டே இருக்கணும். ஸ்லோவில் வச்சுட்டு கலரிட்டே இருக்கும்போது அந்த கருவேப்பில வந்து நல்லா பொரிஞ்சு ட்ரை ஆகி இந்த மாதிரி வரும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்ட பிறகு மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி மஞ்சள் தூள் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது உப்பு.
இந்த உப்பு நான் ஏன் சேர்த்துறேன்னா, இந்த சாம்பார் பவுடர் வந்து பூச்சி பிடிக்காம இருக்கும், அதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். இதை இப்போ ஆற வச்சு நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்து போகிறேன். நமக்கு இப்போ சாம்பார் பொடி தயார். இது வந்து சாம்பாருக்கு, புளி குழம்புக்கு, அடுத்து நீங்கள் செய்கிற பொரியலுக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.